ஸோ திரும்பி 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 பார்த்தினா டபிள்யூ வந்து சிஎம் பங்க் கூட ரிட்டர்ன் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி பண்ண பரவாயில்ல, ரெண்டு வாட்டி பண்ண பரவாயில்ல, நம்மளே வந்து நம்ம எக்ஸைட்மெண்ட்டில் நம்மளே நினச்சிப்போம் இல்லை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் உண்மையிலே டபிள்யூ பார்த்தினா ஒவ்வொரு வாரம் வந்து சிஎம் பங்க் கூட ரிட்டர்ன் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க மண்டே நேற்றுவால். அண்ட் இன்றைக்கி பண்ணாங்க பாருங்கள், அது வந்து ஒரு பெரிய டீஸு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நேற்று நைட்டு போட்டேன் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் ஒரு பெரிய நியூஸ் வந்து தெரிய வந்தது. ஸோ அது நீங்கள் வந்து பார்க்கலனா கண்டிப்பாக வந்து பாருங்கள். முக்கியமாக அந்த வீடியோவில் எஜி ரிலேட்டட் எல்லா டவுட்ஸும் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். எல்லா அப்டேட்ஸும் பார்த்தோன்னா நைட்டு போட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து ரா ரிலேட்டட் அண்ட் சில அப்டேட்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளோட சிஎம் பங்க்லேருந்தே வந்து ஆரம்பிப்போம். ஸோ என்ன கதைனா, இன்றைக்கி வந்து ராவில் ஒரு செக்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ நம்மளோட மைக்கேல் கோல் வந்து செத்ரான்ஸ் கிட்ட சில கேள்வி கேட்குற மாதிரி வந்து பேசினிருக்காரு. அண்ட் அங்கே அவர் வந்து சொல்கிறாரு, ஸோ நான் வந்து உங்க கூட ரொம்ப வருஷமாக இருக்கேன் அண்ட் எனக்கு வந்து உன்னை ரொம்ப நல்லா தெரியும் மைக்கேல் கோல் சொல்கிறாரு. அண்ட் அவர் வந்து சொல்கிறாரு, உன்னை வந்து நிறைய பேர் வச்சு வந்து கூப்பிட்ருக்காங்க, லைக் வந்து விசனரி, ஆர்கிடெக்ட் அண்ட் மேனிப்புலேட்டர் கூட. அண்ட் இன்னொன்று பப்பிட்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு என்ன ப்ரோ, பப்பிட் தானே, பப்பிட்னா என்ன கதைனா, இது இந்த வேர்டை பார்த்தா நம்மளோட சிஎம் பங்க் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ சிஎம் பங்க் வந்து ரிங் ஆஃப் ஆனர் கம்பெனி இருக்கும்போது இந்த வேர்டு பார்த்தா அவர் வந்து யூஸ் பண்ணுவார். இன்ஃபேக்ட் இப்போ அந்த வீடியோ பார்த்தா சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக வந்து போயின்னு இருக்கு. அவர் வந்து ஒரு அடி பேசினிருப்பார், தன்னோட ஆப்போனண்ட்டை பார்த்தா நீ வந்து என்னோட பப்பிட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார். அண்ட் அதே வேர்டை பார்த்தா செத்ரான்ஸை வந்து மைக்கேல் கோல் வந்து சொல்லியிருக்காரு, ஸோ நீ வந்து இப்போ பப்பிட் மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, சிஎம் பங்க் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா மோஸ்ட் ப்ராபப்லி சிஎம் பங்கோட ஆப்போனண்ட் வந்து நம்மளோட விஸ்னரி ரெவல்யூஷனரி சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் தான் வந்து இருக்க போகிறாங்க. இன்ஃபேக்ட் பாஸ்ட்ல செத்ரான்ஸ்க்கும் அண்ட் யாருக்கு சிஎம் பங்கோ பார்த்தா சில கான்ட்ரவர்சி கூட இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் செத்ரான்ஸ் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், லைக் வந்து சிஎம் பங்க் வந்து ஒரு கேன்சர் மாரி, அவன் வந்து டபிள்யூல வரக்கூடாது, அவன் வந்தானா அவன் வந்து ஒரு கேன்சர் மாரி, இந்த மாதிரிலாம் பார்த்தா சேத் வந்து சொல்லியிருக்காரு பாஸ்ட்ல, இஃப் ஐ எம் நாட் ராங், இதுதான் அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ பாஸ்ட்லேயே பார்த்தினா கெமிஸ்ட்ரி இருக்கு, சீல் டைம்லேயே பார்த்தினா இவங்களுக்கான சில கோளாறு விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா டபிள்யூ வந்து அகெயின் அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ரோவில் ஒவ்வொரு ராவில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ரிலேட்டட் டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம நிறைய நியூஸ்லாம் கூட பார்த்துருக்கோம். இது எப்படி தெரியுமா இருக்குது, நான் ஓப்பனாக சொல்லணும்னா, எப்படி வந்து எஜி ரிலேட்டட் நம்ம நியூஸில் பார்த்ததுல கன்ஃபார்மாக அவர் வந்து போகிறாருன்னு, அதேமாரி சிஎம் பங்க் வந்து கன்ஃபார்மாக டபிள்யூவில் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. இந்தமாரி தான் பார்த்தோன்னா சேம் ஃபீலிங் வந்து வருது. அண்ட் இதை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ நம்மளோட மாமி ரியா ரிப்ளி பார்த்தோன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் செம்ம கோர்ட்டில் இருந்திருக்காங்க, ஏன்னா நம்மளோட இது டாமினிக் வந்து டைட்டில் வந்து தோத்துட்டுருக்கிறாரு. அண்ட் அதனால வந்து கத்துனிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் வந்து டாமினிக்கிட்டே டாமினிக்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ நான் இல்லாத போது நீ வந்து டாமினிக்கை ஹெல்ப் பண்ணியிருக்கணும், அப்போ வந்து இன்றைக்கி சாம்பியனாக இருந்திருப்பான். பட் ஓகே, டாமினிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க ரியா ரிப்ளி, ஏன்னா அகைன் ரீ மேட்ச் வந்து நடக்கும் போது அந்த நார்த் அமெரிக்கன் டைட்டிலுக்காக. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டாமினிக் வந்து தனியாக போகிறதில்லை, கூட நம்மளோட ரியா ரிப்ளி, டயமண்ட் பீஸ், மேபி ஃபின் பேலர் கூட வந்து இருப்பார். இது மட்டும் இல்லாமல் ஆடம் பீஸும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ நம்மளோட அன்டிஸ்பிளே டேக் டைட்டிலுக்கான மேட்ச் வந்து நடக்கும்போது ஃபேஸ் லைனில் அஃபிஷியல் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை. டயமண்ட் பீஸ் ஃபின் பேலர் வர்சஸ் கோடியோர்ஸ் ஜேஓசு. எஸ், ஸோ இங்கே பார்த்தா ரியல் ரிப்ளி வந்து கத்திருக்காங்க. ஸோ போன டைட்டில் வந்து திரும்பி வரணும் அண்ட் நீங்கள் வந்து திரும்பி ஜெயிச்சு தான் வரணும்னு வந்து சொல்லியிருக்காங்க டேமெட் பீஸ் அண்ட் ஃபின் பேலர் கிட்ட. அண்ட் ஸோ இன்றைக்கி செம்ம ஃபயர் மூடில் இருந்திருக்காங்க நம்மளோட ரியல் ரிப்ளி, செம்ம கோத்தில் இருந்திருக்காங்க. எப்படி ஸ்மாக் டவுனில் ட்ரைவல் சீஃப் ப்ரோமோன் பண்ணுவார்ல அந்த மாதிரி. ஸோ ட்ரைவல் சீஃபை நீங்கள் வந்து ஃபீமேலில் பார்க்கணும்னா அது லுக் லைக் நம்ம ரியல் ரிப்ளின்னு வச்சுக்கலாம், அந்தமாரி ஜேவ்ஸை கூட வந்து சொன்னார். இந்த மாதிரி பார்த்தா சில விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆல்சோ ராவோட மெயின் இவெண்ட்டில் நம்ம வந்து இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் வந்து பார்க்குறோம், குந்தர் வர்சஸ் சாம்பா மேட்ச் வந்து தரமான மேட்ச்சு, செம்ம எப்படி சொல்கிறது ஃபிசிக்கல் மேட்சாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இம்பீரியம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஆனால் கீழே ஆனால் எண்ட் ஆஃப் த டே மேட்ச் எண்டில் வந்து குந்தர் வந்து ரெண்டு ஃபினிஷர் வந்து போடுவார் அண்ட் லாக் மூலிமா இந்த மேட்ச் வந்து அவர் வந்து ஜெயிக்கிறாரு, கிளீனாக வந்து அவர் ஜெயிச்சிருவார். அண்ட் சாம்பா வந்து இந்த மேட்ச் வந்து தோத்துறாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இம்பீரியமோட ஆளுங்களாம் வந்து நம்மளோட இது சாம்பாவை அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே வந்து நம்மளோட ஜானி கேர்கனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணி தென் பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியாது டிஏஒய் ஃபேக்ஷன் பார்த்தா ரிட்டர்ன் ஆகிடுச்சு. நம்மளோட யார் சாம்பா தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுவார் ஆஃபரில் நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்து என்எக்ஸில் எப்படி டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களோ இப்போ அந்த டீம் வந்து திரும்பி வந்துச்சு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் மேபி இவங்களும் வந்து ஃபியூச்சரில் அந்த டேக் டைட்டில் பின்னாடி வந்து போக போகிறாங்க அப்படி நம்ம வந்து சில நியூஸ்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் வந்து தெரிய வந்திருக்குன்னா, ஸோ டபிள்யூ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஃபாஸ்ட் லைனில் வந்து எந்த மேட்ச் வந்து மெயின் இவெண்ட்டாக வந்து வைக்கலான்ட்டு. அஃப்கோர்ஸ் ரெண்டு மேட்ச் வந்து மைண்டில் இருக்குது, ஒன்று நம்மளோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் சேத் அண்ட் நாகமுரா, இந்த மேட்சை வந்து மெயின் இவெண்ட்டில் பண்ணலாமா, இல்லை ரெண்டாவது மேட்ச் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஜான்சனோட மேட்ச். ஸோ ஃபியூட்லேயே பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ஃபியூட் வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட்
அண்ட் வேர்ல்ட் டைட்டிலோட ஃபியூட் கூட வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயே இப்போ தான் கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த ரெண்டு மேட்ச்சில் வந்து எந்த மேட்சை டபிள்யூ வந்து மெயினுட்டில் பண்ணலான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் டைட்டில் மேட்ச் தான் வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து டைட்டில் மேட்ச்சு. அண்ட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, எந்த மேட்ச் வந்து ஃபாஸ்ட் லைனோட மெயின்வெண்ட்டாக மேட்சாக இருக்கணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ரேட்டடாக சூப்பர் ஸ்டார் எஜ்ஜி பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் என்ன நியூஸ் வந்து தெரிய வந்துருக்கணும். ஸோ எஜ்ஜி வந்து ஏஐடபிள்யூ போயிட்டாரு, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவரோட கடைசி ரன் வந்து டபிள்யூவில் நம்ம வந்து பார்த்தோம், அதுவும் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து என்ன ஒரு ரெஸ்லர் வந்து இந்த கம்பெனி விட்டு போகிறாங்கன்னா ரொம்ப மொக்கையாக வந்து புக்கிங் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீன் ஆம்ப்ரோஸாக இருக்கட்டும், இல்லை பல ரெஸ்லர் இருக்காங்க மொக்கையாக்கி விட்டுருவாங்க, இல்லைனா வந்து அவங்கள வச்சு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் எஜ்ஜி கேஸில் பார்த்தினா அப்படி ஒன்றுமே வந்து கிடையாது. எஜ்ஜி வந்து சூப்பராகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவரோட அந்த கடைசி மேட்ச்சில் வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ எஜ்ஜுக்கும் டபிள்யூக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ இதனால் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து அகைன் எஜ்ஜை டபிள்யூவில் திரும்பி வரது வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பே நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் நம்ம எங்கேயோ பார்த்து எனக்கும் வந்து இந்த ஃபீலிங் இருந்தது. ஸோ கடைசியில் இவர் வந்து திரும்பி வரதான் போகிறாரு. ஏன்னா அவரோட கடைசி மேட்ச் பார்த்தினா அது வந்து ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து கிடையாது. கனடாவில் தன்னோட மக்கள் முன்னாடி பார்த்தினா அவர் வந்து டபிள்யூவில் கடைசி மேட்ச் வந்து பண்ணாரு தவிர டபிள்யூவில் அவர் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து இன்னும் பண்ணலை. ஸோ எஸ் எண்ட் ஆஃப் தி டே கடைசியில் திரும்பி வந்து எஜ்ஜி டபிள்யூவில் வரதான் போகிறாரு. அண்ட் டபிள்யூக்கும் எஜ்ஜுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அவங்களோட ரிலேஷன்ஷிப் கூட வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணலாம்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நியூஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும்னா மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சொல்லு தான் சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.